வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஐந்து பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். ஐந்து பங்குகளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பென்னி ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் இந்த ஸ்டாக்லாம் பை பண்ணது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு, பிற்காலத்தில் எப்போவுமே ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க. சில ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண தேவையில்ல. மெயினாக பென்னி ஸ்டாக் நம்ம பை பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகும். ஸோ அகைன் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் சொல்ல போகிற இந்த ஐந்து பங்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்டன்ட்டாக ஒரு கான்ஸ்டண்டாக நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஸ்டாக்கள். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லா வீடியோக்கு பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் 56.95 ரூபாயில் ட்ரேடாயிட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு, ஒரு 2 மந்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்க. பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 62,707 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 34,628, 9,63,889. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பி டபிள்யூ 1.36. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் கூட பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 82.65 ரூபாயில் இருக்காங்க. ஸோ ஒரு 1.5 மடங்கு அதிகமான புக் வேல்யூ வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடன் 1.12% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏனிங் பர் ஷேர் 2.15, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 43.94% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருந்தாலும் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. பி ரேஷியோ 26.49, செக்டார் பி 15.87 இருக்காங்க, பிபி 0.69. ஸோ பிஎன்பி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு பைங்கால். எகைன் நம்ம பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்கை பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 71 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 96 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம் அப்படின்னா ஐஆர்எஃப்சிங்க, இந்தியன் ரயில்வே கார்பரேஷன். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 33.10 ரூபாயில் ட்ரேடாயிட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஐபிஓவில் லான்ச்சு 26 ரூபாயில் ட்ரேடான ஸ்டாக். எனக்கும் ஐபிஓ இந்த ஸ்டாக்லாம் அலாட்மெண்ட் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்றைக்கி 25.10 ரூபாயில் ட்ரேட், அன்றைக்கி மட்டும் ஒரு 1500 ரூபாய் லோவில் போனாங்க. சரி இவங்க வந்து ஒரு பையிங் ப்ரைஸை விட தாண்டி போனால் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு 24 ரூபாய், 23 ரூபாய் அப்படி தான் ட்ரேட் இருந்துச்சு, மேலே போல. ஸோ நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் இவங்க டிவிடன் கொடுத்தாங்க, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி. ஸோ அப்போ 26 ரூபாய் 20 பைசா போனிச்சு. ஸோ அந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.1, அதாவதுன்னா 1 ரூபா 10 பைசா டிவிடன் எடுத்துகிட்டு நான் என்னோடய ப்ரைஸை விட 10 பைசா கூட வச்சுட்டு வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபெல் டவுன் ஆகிட்டாங்க. எகைன் இந்த ஸ்டாக் நான் பேச சொல்லியிருந்தேன், 26 ரூபாய் 50 பைசா தாண்டி போனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுங்கன்னு. ஸோ அந்த ப்ரைஸை ரீச் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் மேலே போனால் கடகடகடகன்னு மேலே போயிட்டாங்க. இப்போ 33 ரூபாய் 10 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டிருக்காங்க. ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இந்த ஸ்டாக். மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 43,256, 20 சார்ஜ் பார்த்தீங்கன்னா 12,66. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப ஹைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 5,51,24,102. ஸோ நல்ல ஒரு ஹையான மார்க்கெட் கேபிள்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், பீட்டா வேல்யூ 0.67. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புக் வேலி 31 ரூபாய் 47 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நேரான புக் வேலி வச்சுருக்காங்க. மெயினாக இந்த ஸ்டாக் பாருங்கள், டிவிடனுக்காகவே பை பண்ணலாம். ஒரு பென்னி ஸ்டாக்கில் டிவிடன் கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய விஷயம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 4.23% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர் ஷேர் 4.94, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏன்னா நேரம் 6.19, நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 6.70, செக்டார் பி 4.92, நல்ல ஒரு பயங்கால். பிபி 1.06 இருக்காங்க. ஸோ ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 41 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு 56 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா பிஹெச்எல் பெல், அதாவது பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் 80 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. 1% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இக்யூப்மெண்ட்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி, காமன் ஸ்பார்ட்ஸ்லாம் தயார் பண்ணுற கம்பெனி. ஸோ எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 28,135 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 27,624, 20 சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1,79,68,620. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பீட்டா வேல்யூ 1.34. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பாருங்கள், 76 ரூபாய் 12 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நேரான புக் வழி வச்சிருக்காங்க. டிவிடன் 0.50% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. ஏனிங் பர் ஷேர் ஒரு நெகட்டிவ்ல இருந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல போகிறாங்க. 2.19% இருக்காங்க. ஸோ ஈரானியர் பார்த்தீங்கன்னா 150.75% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிட்டு இருக்காங்க. பி ரேஷியோ 36.89, செக்டார் பி 24.61 இருக்காங்க,
பிபி பார்த்தீங்கன்னா 1.06. ஸோ பெல் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் 80 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டாவும் நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. கண்டிப்பாக ஒரு லாங் டேமுக்கு நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஹோல்டு பண்ணால் அந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு லாஸ் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக்கில் இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 99 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 138 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா செயலிங்க, 91 ரூபாய் 50 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் நம்ம சேனலில் 76 ரூபாயில் ரெஃபர் பண்ணுறோம். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகும்போது 0.65% லாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா செயல் ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். இந்த ஸ்டாக் மெயினாக நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்னா டிவிடன் காண்டி 9.56% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ ஒரு பெரிய டிவிடன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பாருங்களேன், 131 ரூபாய் 25 பைசாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மடங்கு அதிகமான ஒரு புக் வழி வச்சுருக்காங்க. டிவிடன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டால் கூட வருஷத்துக்கு 4% கொடுக்குறதே பெரிய விஷயம். இங்கே 9.56% கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஒரு 1000 ரூபாயில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கு. என்ன அளவுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிடலைஸ் பார்த்திங்கன்னா 37,794 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25,487, 20 டேஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,69,15,106. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம பை அண்ட் செல் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின் ஒரு டிவிடெண்ட் ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பிடபிள்யூ 1.42. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் 10.85, நல்ல ஒரு பாசிட்டிவ், 66.14%. இந்த இயர் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 8.43, செக்டார் பி 6.15, நல்ல ஒரு பயங்காலாக இருக்காங்க. பிபி 0.70. ஸோ சேல் பார்த்திங்கன்னா 91 ரூபாய் 50 பைசாவில் ட்ரேடாகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு லாங் டேர்ம் ராலிக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். 10% நமக்கு டிவிடெண்டாகவே கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் ஒரு 3 மந்த் எகைன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 112 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 148 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் சம் சுமிங்க, 73 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு. 1.75% ஒரு டவுன் டவுன் போயிருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. கிட்டத்தட்ட 176 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு எனக்கு 73 ரூபாய் கிடச்சிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் உங்கள் என்ன செக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டாருக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனிங்க. டாட்டா மோட்டார், அசோக் லைன் இவங்களாம் வந்து பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஒரு க்ரோத்துக்கு மதர் சம் சுமி பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு கிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி உங்கள் ப்ரைஸை கொஞ்சம் இங்கே டவுன் ரிகைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஈஸியாக பை பண்ணுறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேபிஸ் 49,467 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா 16,691, 20 டேஸ் ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,38,25,312. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பிடபிள்யூ 1.19, புக் வழி பார்த்திங்கன்னா 36 ரூபாய் 92 பைசா, ஒரு டீசெண்டான புக் வழி வச்சிருக்காங்க. டிவிடன் 0.89% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏனிங் பர்சர் 1.11, நல்ல ஒரு பாசிட்டிவ். இருந்தாலும் இயரான பார்க்கும்போது 76.08% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 65.77, செக்டார் பி 57.54 இருக்காங்க. பிபி பார்த்தீங்கன்னா 1.19 இருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக மதர்சன் சுமி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயங்கால தான் இருக்காங்க. ஸோ எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 86 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 128 ரூபாய் வரைக்கும் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.